ஆண்டவரின் நாளாகி இன்று குழித்துறை மறைமாவட்ட தேனருவி கலை தொடர்பு வழியாக நன்மனம் கொண்ட உங்களை சந்திப்பதிலே நிறை மகிழ்ச்சி. இன்று தேசிய தபால் தினம். நமக்கு ஒரு தபால் வந்திருக்கிறது. அது அந்த தபாலுடைய செய்தி என்ன தெரியுமா? நற்குணமே ஞானம், நற்குணமே ஞானம். நாம் சிலரை அவர் பெரிய அறிவாளி, அவர் பெரிய பணக்காரர், அவர் பெரிய ஆள், அவர் எல்லாம் தெரிந்தவர் இப்படி எல்லாம் சொல்லுவோம். எதை வைத்து சொல்கிறோம்? எதை வைத்து சொல்கிறோம்? பட்டங்கள் பல பெற்றிருப்பார், ஆனால் பரிவாக நாலு பேரிடம் பேச தெரியாது. எக்கச்சக்கமான சொத்துக்கள் வைத்திருப்பார், ஆனால் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ தெரியாது. எல்லாம் தெரிந்தவர் போன்று காட்டிக்கொள்வார், அடுத்த வீட்டிலே பட்டினி கிடப்பவரை பற்றி அவருக்கு அக்கறை இருக்காது. எப்படி என்றால், கத்தோலிக்கர்கள் அதிகமான வாழ்ந்த ஒரு ஊரிலே வசதியான நாம் சொல்லக்கூடிய பெரிய ஆள் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஏராளம் சொத்து இருந்தது, சொந்தமாக பண்ணை இருந்தது, பெரிய பங்களா இருந்தது, பல வீடுகள் வணிக வளாகங்கள் எல்லாம் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார், வட்டிக்கும் தாராளம் விட்டிருந்தார். அவரது பெயரால் பள்ளிக்கூடம் இயங்கியது, பல நிறுவனங்கள் தொழில் கூடங்கள் இயங்கி வந்தன. ஞாயிறுதோறும் கோயிலுக்கு செல்வார், முழந்தாளிட்டுத்தான் பக்தியாக எல்லாருக்கும் முன்வந்து நின்று நற்கருணை வாங்குவார். ஒரு நாள் செத்து போனார். மோட்சம் போக பயங்கர ஆசை. பேதுரு வாசல் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க தானே பேதுரு? வாங்க வாங்க என்று அழைத்தார் பேதுரு. பேதுருடம் பேச்சு கொடுத்தார், எனக்கு மோட்சத்துல நல்ல இடம் கிடைக்குமா? வாங்க. அவர் பேதுருவோடு நடந்து செல்கையில் இரு பக்கமும் பெரிய பெரிய அழகான பங்களாக்களை பார்த்தார். மெல்லிய இசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் இருந்ததை கவனித்தார். மனமணக்கும் விருந்துகள் ஒவ்வொரு இல்லங்களிலும் நடந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சியின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. கேட்டார், இங்க சாப்பாடெல்லாம் நல்லா கிடைக்கும் இல்லையா? வசதியான வீடு, எல்லா வசதிகளும் இங்கே கொடுப்பாங்க இல்லையா? வாங்க, என்னோடு வாங்க என்று சொல்லிக்கொண்டே அழைத்து கொண்டு வந்தார். இந்த ஆள் போயிட்டு இருக்கிற நேரத்துல வழியில சில நாட்களுக்கு முன்பாக இறந்து போன ஒரு சிலரை பார்க்கின்றார். பேதுருவிடம் கேட்கின்றார், இதா பிச்சை முத்து, இவன் என் வீட்டுல பிச்சை எடுக்க வந்திருக்கிறான், அவனுக்கு இப்படி பெரிய பங்களா கொடுத்திருக்கிறீங்களே. அதோ அங்கு நிற்கக்கூடிய பிரகாசி என் வீட்டுல வேலைக்கு வந்தா, ஊதியம் சரியில்லை என்று சொல்லி நின்றுட்டா, அவளுக்கு மோட்சத்துல இவ்வளவு பெரிய வீடு கொடுத்திருக்கிறீங்க. அதா போறாரு அந்த ஆளு பரமசிவம், ஞானஸ்தானம் கூட வாங்கல, அவருக்கு இங்க இடம். திருவருள் சாதனங்கள் மட்டுமல்ல, இறைவனோடு ஒன்றித்த வாழ்க்கைதான், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை முறைதான் விண்ணகத்துக்கு ஏதுவான வழி. ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் அப்படியே ரெண்டு பேருமா போயிட்டு இருக்க நேரத்துல, இதுதான் உங்க வீடு என்று அந்த ஆளிடம் பேதுரு காட்டினார். அந்த ஆள் மலைத்து நின்றார், என்ன இதுவா என் வீடு? 4 குச்சியை நாட்டி இருக்கிறீங்க, 1 டார்பால் கட்டி இருக்கிறீங்க, 1 சீப்பு பழம் இருக்குது, 2 முட்டை இருக்குது, 1/2 குடம் தண்ணீர் இருக்கிறது, கொஞ்சம் சில்லறை காசு வச்சிருக்கிறீங்க, 10 ரூபா நோட்டில் 4-5 வச்சிருக்கிறீங்க, அழுகிய தக்காளியில 6 வச்சிருக்கிறீங்க, 1/2 கிலோ கிரேப்ஸ் அங்க இருக்குது, என்னப்பா இது? அவங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய வீடு, என்ன பேதுருவே இப்படி பண்ணிட்டீங்களே என்று அந்த ஆள் பேதுருவிடம் கேட்டார். நீர் சொன்னது போல அவர்கள் பிச்சை எடுத்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், திருமுழுக்கும் பெறவில்லை, ஆனால் அவர்கள் கொடுத்து வாழ்ந்தார்கள்.
கொடுக்காமல் வாழக்கூடியவர்கள் பிறரை கெடுத்து வாழக்கூடியவர்கள். எப்பொழுதெல்லாம் நம்மிடம் இருந்தும் அடுத்தவர்களுக்கு பகிராமல் வாழ்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கின்றோம். அவர்கள் கொடுத்தார்கள், விண்ணகம் கொடுக்கப்பட்டது, நீர் எதுவும் கொடுக்கவில்லை. கொடுத்ததற்கான கூலி இதோ இதுதான். நம்முடைய பார்வையிலே பணக்காரர்கள் என்றதும் எல்லா வசதிகளோடு பளபளப்பாக பந்தாமாக வாழ வேண்டும், வெளி தோற்றத்திலே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலே சாலமோனின் நூல் அழகு 7:9 அருள் வாக்கு அற்புதமாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பொன்னெல்லாம் சிறிதளவு, மணலுக்கே நிகர், ஞானத்தின் முன் வெள்ளியும் களிமண்ணாகவே தோன்றும். பாருங்கள், எவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு வாக்கியம். இன்று நமக்கு தேவை நன்மனம் கொண்ட முனக்காரர்கள். இயேசு பல பணக்காரர்களை சந்தித்தார், சிந்திக்க வைத்தார். அவர்களை சந்திப்பதோடு சிந்திக்க வைத்தார். சக்கேவி சந்தித்தார், சிந்திக்க வைத்தார், மாற்றம் பிறந்தது. யாயர் வீட்டுக்கு சென்றார், அவருடைய வாழ்க்கையில் புது உயிர் பிறந்தது. பெத்தானியா சீமோன் வீட்டுக்கு வந்தார், அங்கே மாற்றம் நிகழ்ந்தது. இன்றைய நற்செய்தியிலே செல்வரான இளைஞரை இயேசு சந்திக்கின்றார், சிந்திக்க வைத்தார். இயேசு பணக்காரர்களை ஒதுக்கவில்லை, வெறுக்கவில்லை, மாறாக பணக்கார தனத்தை, பணக்காரர்களுக்குள்ளிருந்த செருக்குத்தனத்தை அவர் வெறுத்தார். சில நேரங்களில் ஏழையாக இருந்தும் செருக்குத்தனம் இருக்கிறது, கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி சொல்லக்கூடிய செல்வந்தர் கொஞ்சம் வித்தியாசமானவர். பலர் இயேசுவை எதிர்த்தார்கள், ஏளனம் செய்தார்கள், நக்கல் அடித்தார்கள், சமூக விரோதியாக பார்த்தார்கள், கலகக்காரர்களாக பார்த்தார்கள், சட்டங்களை மீறக்கூடியவர்களாக, மரபுகளை மீறக்கூடியவராக பார்த்தார்கள். ஆனால் இயேசுவை அணுகி வந்த இந்த மனிதர் இயேசுவை பார்த்து நல்ல போதகரே என்று அழைக்கின்றார், முழந்தால் படுகின்றார். அது அவருடைய நன்மன தேடல், நன்மன உணர்வு. இயேசுவை பற்றிய ஒரு நல்ல எண்ணம் தன்னுள் வைத்திருந்ததை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதுவரை சந்தித்தவர்கள் இயேசுவை சோதிக்க வந்தார்கள், இயேசுவை சிக்க வைக்க வந்தார்கள், இயேசுக்கு இது தெரியுமா என்று அறிந்து கொள்ள வந்தார்கள். இவரோ ஆலோசனை பெற வந்தார். அவர் யூத மரபுகளை நன்கு தெரிந்திருந்தாலும், சட்டங்களை கடைபிடித்து வந்தாலும், அதனிலே திருப்திப்பட்டாலும், அவருக்குள்ளே ஒரு உள்மன போராட்டம் இருந்தது. ஏனென்றால் யூத ரபிகள் செல்வம் இருந்தால் போதும் விண்ணகத்துக்கு சென்று விடலாம் என்ற பார்வையை கொடுத்திருந்தனர். இந்த மனிதருக்கு அதில் நிறைவில்லை. எனக்கு ஏராளம் செல்வம் இருக்கிறது, ஆனால் இந்த செல்வத்தை வைத்து நான் விண்ணகத்துக்கு செல்ல முடியுமா என்றது ஒரு கேள்வி அவருக்குள் துளைத்து கொண்டிருந்தது. எனவேதான் அவர் இயேசுவை வந்து சந்திக்கின்றார். இங்கே மார்க்கு நற்செய்தி 10:21 அழகானதொரு சொல்லாடல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி. எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி. பல வேளைகளிலே நாம் மேலோட்டமாக நிகழ்வுகளை பார்க்கின்றோம், மேலோட்டமாக மனிதரை பார்க்கின்றோம், தவறான புரிதல்களை நமக்குள் வைத்துக் கொள்கின்றோம், தவறாகவே அடுத்தவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருப்போம், மேலோட்டமான பார்வை. ஆனால் இங்கே இயேசு அன்பொழுக கூர்ந்து நோக்கி, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு தான் நாம் பயணிக்கின்றோம். நாம் கிறிஸ்தவர், அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்கின்றோம். நமக்குள்ளே சட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு, சட்டத்தை மட்டுமே எல்லாவற்றையும் வைத்து பார்ப்பது. நமக்குள் சடங்குமய கிறிஸ்தவர்கள் உண்டு, சடங்குகளை சரியா செய்தா போதும் என்று திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடியவர்கள். அதிகார கிறிஸ்தவர்கள் உண்டு, ஆலயத்திலே பங்கிலே பதவிகள் கிடைத்ததென்றால் ஆலயத்தில் வந்து நிற்பார்கள், இல்லை என்றால் ஆட்களை காணாது. ஆவண கிறிஸ்தவர்கள் உண்டு, அப்படியே இருந்தால் என்ன, ஞானஸ்தான ரெஜிஸ்டர்ல அவங்க பெயர் இருக்கும், புதுங்கன்ம ரெஜிஸ்டர்ல அவங்க பெயர் இருக்கும், திருமண ரெஜிஸ்டர்ல அவங்க பெயர் இருக்கும்,
இனி இறப்பு ரெஜிஸ்டர்லேயே உங்கள் பெயர் வரும், இடையில ஆட்களை காணாது. ஆனால் நான் கிறிஸ்தவன் தான் சொல்லி கொள்வாங்க. அதான் ஆவண கிறிஸ்தவர்கள். அலங்கார கிறிஸ்தவர்கள் உண்டு, தங்களை அலங்காரப்படுத்தி அடுத்தவர்களை காட்டிக்கொள்வதற்காக, ஆலயத்தில் இருக்கக்கூடிய அலங்காரங்களை பார்ப்பதற்காக, ரசிப்பதற்காக, அதை பற்றி பலவிதமான காரியங்களை சொல்வதற்காக இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் உண்டு. அனிச்சை கிறிஸ்தவர்கள், அனிச்சை கிறிஸ்தவர்கள் எதையுமே ஒரு அனிச்சு செயலாக, வழிபாடுகளை அனிச்சு செயலாகவே வைத்துக் கொண்டு, ஏன் செய்கிறோம், எதற்காக இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிறோம், அது தரக்கூடிய அர்த்தங்கள் என்ன என்பதை புரியாமலே தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அடுத்தபடியாக ஆமாம் கிறிஸ்தவர்கள் உண்டு. அருள்பணியாளர் சொல்லிவிட்டாரா, ஊர்ல பெரியவங்க சொல்லிட்டாங்களா, அல்ல வேற ஏதாவது சொல்லிட்டாங்களா, பக்கத்துல வந்துட்டு காதல கிசுகிசுத்துட்டாங்களா, ஆமா 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 என்று சொல்லிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் ஆமாம் போட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இயேசு எதிர்பார்ப்பது இவர்களை அல்ல, இவர்களை அல்ல இயேசு உருவாக்குவது. மாறாக இயேசுக்கு பிரியமானவர்கள், இயேசு எதிர்பார்ப்பவர்கள் அர்ப்பண கிறிஸ்தவர்கள். தங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் சாயலில் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்காக மட்டுமல்லாமல், இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கையினுடைய ஒவ்வொரு சூழலுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடியவர்கள். கிறிஸ்துவின் மனநிலையை உள்வாங்கி எப்படியெல்லாம் பெற முடியும் என்றில்லாமல், எப்படியெல்லாம் என்னை இழக்க முடியும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்கள், அனைவரையும் இணைத்து அவர்களோடு தன்னை இணைத்து வாழக்கூடியவர்கள், எதிலும் இறை மதிப்பீடுகளை முன்னிறுத்தக்கூடியவர்கள், தனது நம்பிக்கையை செயல்பாடாக்க வேண்டும் என்று முனைப்பாக உழைப்பவர்கள், சமூகத்திலே பங்கிலே அக்கம் பக்கத்திலே அன்பியங்களிலே அடிமட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களோடு தங்களை பிணைத்து கொண்டு அவருடைய தேவைகளை தங்கள் வாழ்வின் தேவைகளாக கொண்டு செயலாற்றக்கூடியவர்கள், பிறரை தன்னிலும் மேலாக கருதக்கூடியவர்கள், அடுத்தவருடைய உணர்வுகளை எண்ணங்களை பார்வைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், இயற்கையை தன்னுடைய சக உறவாக பார்க்கக்கூடியவர்கள் அர்ப்பண கிறிஸ்தவர்கள். அத்தக கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் அருகிருந்து உதவுவார். 1955 1968 வரை அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக பணியாற்றியவர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் ஒரு நாள் காலையிலே குளிர், அந்த குளிர் நேரத்திலே குதிரையில் கொஞ்சம் வேகமாக போய் கொண்டிருந்தார். ஒரு சாலையிலே போய் கொண்டிருந்த பொழுது ஒரு வராந்தா வீதியிலே இருந்து கொண்டு ஒருவர் சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ என்ற ஒரு குரல் கைகளை தூக்கி இப்படியே கேட்டது. இவர் தூரமாக சென்றதும் நின்றுவிட்டு திரும்பி வந்தார், சார் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இறங்கினார். குதிரையிலிருந்து இறங்கியவர் தன்னிடம் யாசகம் கேட்டவருடைய தோள்களை தட்டி கொண்டு சொன்னார், மை பிரதர் ஐ ஹவ் நத்திங் டு கிவ் யூ அட் டைம் பட் யூ வில் பி ஹெல்ப்ட் என்று சொல்லிக்கொண்டு அவரை தட்டி கொடுத்து விட்டு புறப்பட்டார். ஒரு மணி நேரத்திலே அவருக்கு அங்கே உதவி வந்து சேர்ந்தது. யாரோ எவரோ அவர்களை சகோதரனாக சகோதரியாக பார்ப்பதும் பகிர்வதும் நம் கடமை, அது மானுட கடமை. அதைத்தான் இன்றைய நற்செய்தி அழகு விவரிக்கின்றது. நற்செய்தியிலே வந்த அந்த திருச்சட்ட அறிஞர், அந்த இளைஞர் இயேசுவினுடைய ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகம் பெறுவீர் என்ற வார்த்தையை கேட்டதும் முகம் வாடி போனார், ஓடி போனார். அருமாந்தவர்களே, நாம் எவ்வளவு பணம் வைத்திருக்கிறோம், எவ்வளவு பட்டங்கள் பெற்றிருக்கிறோம், என்னென்ன வேலைகள் செய்தோம், எப்படியெல்லாம் சம்பாதித்தோம், என்னென்ன புகழ்ச்சி, என்னென்ன விருது, என்னென்ன சாதனைகள் செய்தோம், எந்த நாட்டுக்கெல்லாம் பயணித்தோம், யார் யாருடைய நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை பார்த்து கடவுள் விண்ணகத்திலே இடம் கொடுப்பதில்லை. ஞானத்தோடு வாழ்ந்தோமா, ஞானத்தை தானம் செய்வதற்கு பயன்படுத்தினோமா, அதுதான் ஆண்டவர் பார்க்கின்றார். தானத்தோடு வாழ்பவரே ஞானம் நிறைந்தவர். நாம் ஞானம் நிறைந்தவர்கள் தானே? ஆமென். வேண்டுவோம். எங்கள் எல்லாருக்கும் ஞானத்தை கொடையாக தந்த ஞானத்தின் ஊற்றியே இறைவா,
படிக்கவும் சம்பாதிக்கவும் உயரவும் மட்டுமல்ல ஞானம். ஞானத்தை பல்வேறு வழிகளிலே தானமாக்குவதற்கான பார்வையை இன்று எங்களுக்கு கற்றுத்தந்தீர். அதை செயலாக்க நன்மனம் தாரும். ஆமென்.